வணக்கம் ப்ரோக்களே, நான் தான் உங்களுடைய பிஎஸ்கே தமிழாக பேசுகிறேன். என்னென்னு பார்த்துக்கிட்டு சொன்னால், இன்றைய தினம் எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2018-19 கலை கலாச்சார கூட மாணவர்கள் ஒரு சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில் இந்த சுற்றுலானது கண்டி மற்றும் நுவரெலியா இடங்களை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால், காலை உணவு இடைவேளைக்காக வந்து நாங்கள் வந்து மதியங்கடையில் இருக்கிற ஒரு விகாரையில் வந்து இப்போ நிற்கிறோம். ஓகே, எங்களை நண்பர்கள்ட்ட கேட்போம் இந்த சுற்றுலா எப்படி இருக்குன்னு. இந்த சுற்றுலா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் போக போதான் நிறைய பண்ணுகள் இருக்கு. பஸ்ஸில் வந்து பொக்ஸ் இல்லை, வந்து வீட்டுக்கு வந்த பஸ் முதல் ரெண்டு பஸ் நல்ல பாட்டுகளோட மிக அருமையாக போய்கொண்டு முதலாவது பஸ் வந்தது. ஓகே, நாங்கள் வந்து முதலாவது பஸ்ஸில், நண்பன் நாங்களாம் முதலாவது பஸ்ஸில், இவர் வந்து மூன்றாவது பஸ்ஸில் தான், ரெண்டாவது பஸ்லையா, ரெண்டாவது பஸ்ஸும் ஓகே. அந்த பஸ் வந்து கப்பல் பஸ் என்று சொல்றாங்க, என்னன்னு சொன்னா இது வந்து எங்களுடைய இளைஞர்கள் இருந்தாலும் நிறைய பண்ணாதான் வந்து இருக்கும். ஓகே, உறவுகளே தொடர்ச்சியாக இணைஞ்சு கொண்டிருக்கோம் வாங்க. உறவுகளே இப்போ பார்க்க போயிடணும்னு சொன்னா, காலை உணவு வந்து உண்ணு கொண்டிருக்கு. உறவுகளே பார்த்தீங்கன்னா, தற்போது வந்து காலை உணவுக்கான இடைவெளி, அதே போல உணவு வந்து வழங்குகிற செயற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. மிகவும் பரபரப்பாக வந்து இருக்குது. என்ன மாதிரி சகியன், இன்னைக்கு என்ன காலை உணவு? காலை உணவு பானம் பருப்பு நடந்திருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, இங்கால பாருங்க, உங்களோட பெட்ஷேப் வந்து கடன் சேவைதான் செய்து கொண்டிருக்கிறா. இவர் கொமிட்டி என்ற பேர் மட்டும்தான், ஆள் ஒன்றுக்கு முதலாது. கண்டியில் உடவட்ட கடை என்கின்ற வடப்பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் வந்து வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து 2018-19 கலை கலாச்சார மாணவர்களுடைய ஏற்பாட்டில் வந்து இந்த சுற்றுலா வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஓகே, உறவுடைய பாருங்கள், எங்களுடைய நண்பர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்காங்க. இது வந்து முன் நுழைவாயில் வந்து பின்னுக்கு இருக்குது. ஓகே, இடமில்லையாங்க. ஓகே, பாருங்கள், இதுதான் அரசு வட பூங்கா. உடவட்ட கலையினுடைய வரைபடம் வந்து காட்டியிருக்கிறாங்க. எதால போய் இதால வரணும் என்று இருக்குது. இதில் ரோட் மேப்பும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து நாங்கள் முதல் தடவையாக வந்து இங்கே வந்து பார்வையிட வர்றோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து மலைக்காடுகள், அதாவது அதிகளவான மலைகள் பெய்வதால் வந்து இங்கே வந்து சூரிய ஒளி வந்து குறைவாக கிடைக்கப்படுறதால வந்து இதில் மரங்கள் யாவும் வந்து மிகவும் ஓகே. அந்த வகையில் பாருங்கள், இது தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு வந்து தண்ணி வந்து இருக்குது. தொடர்ச்சியாக இங்கே வந்து எங்களை பிடிங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொண்டிருப்போம். இது என்ன மாதிரி எப்படி போகுது? இந்த இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிதான ஒரு புதிய அனுபவங்களை பெற்றுத்தருகின்றது. உள்ளே சென்று பார்ப்போமே. இது உங்களுடைய புவியியல் துறைக்கும் இந்த இடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். நீங்கள் எப்படி இந்த சூழலை வந்து உணர்றீங்க? வித்தியாசமான காலநிலையோடு பல்வேறு விதமான தாவரங்களையும் விலங்குகளையும் இங்கே இருக்கின்றது. அந்த வகையிலேயே நாங்கள் இப்போ முன்னுக்கு தணிக்கிறோம். உள்ளே போனால் தான் உள்ள என்ன மாதிரியே இருக்கிறது பார்க்கலாம். ஓகே, உறவுகளையும் பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கோம். உள்ளுக்குள்ளே என்னென்ன அப்படி சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதை நாங்கள் வந்து உங்களுக்கு தொகுத்து கொண்டு வருவோம். கொஞ்சம் சைட் ஆயிருங்களா மக்கள் போறதுக்கு? போக மாட்டீங்களா? பிஎஸ்கே தமிழா சப்ஸ்கிரைப் உறவுகளே. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து மரங்கள் வந்து நிறைய இருக்குது. அதே போல் ஒட்டுணி தாவரங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. என்ன பூவி, இது வந்து ஒட்டுணி தாவரங்கள் இருக்குது, அந்த மரத்துக்கு பேர் எங்களுக்கு இது அப்படியே இருக்குல்லாம். இரண்டு பார்த்தீங்கன்னு அவங்களுக்கே காட்டுறது முன்னால் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து தொடர்ச்சியாக எப்படியும் இந்த மரங்கள் 100-200 மீட்டர் தூரம் அளவில் வந்து வளர்ந்துருக்கும். இந்த பூங்காவில் அந்தளவுக்கு எங்களுக்கு
பார்க்கிறதுக்கு எந்த விடயமும் இல்லை. நான் கிட்டத்தட்ட 300 மீட்டர் தூரம் வந்து வந்துட்டோம். ஆனால் எந்த ஒரு காட்சி பொருள் இல்லை. மரம் செடி கொடிகள் மாத்திரம்தான் இருக்குது, தவிர வேறு ஒன்றையும் காணலை. எங்களுக்கு தெரியாது என்ன இருக்குமெண்டு, போனால் தான் தெரியும், போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, இவர் என்னுடைய சிறிய வயது நண்பர், அதாவது நாங்கள் இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நானும் இவரும் வந்து கிட்டத்தட்ட இப்போ 25 வயசு எங்களுக்கு. கிட்டத்தட்ட எங்களுடைய நட்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரியாக ஒரு 18 வருஷம் இருக்கும். இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து சின்ன வயசில் சரியான குலப்படியார். குலப்படியன்னா சரியான குலப்படி எப்படின்னு சொன்னால், கிளாஸில் ஒவ்வொரு நாளும் அடி வாங்குறாள் இவர் தான்.